இட்டு பொறிச்சின் மலை இந்த விடையில் என்ன விஷயம் பார்க்க போக முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாக்கும் முத்துக்குமரனுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் முத்துக்குமரன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தார் இந்த மாதிரி வந்து அந்த ஜோக்கர் அப்படிங்கிற விஷயம் அவங்கள இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணி அடித்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். எப்படி அப்படின்னா இப்போது ஒரு கபடி விளையாடுறாங்க அப்படின்னா இந்த சைடு ஒருத்தர் இந்த சைடு 7 பேர் அந்த சைடு 7 பேர் இருக்காங்க. நீ இப்போ ரைடு போகிற அப்படின்னா யாரை வந்து டார்கெட் பண்ணுவேன், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு கேமை நான் பார்க்குறேன். ஸோ அந்த சைடு ஸ்ட்ராங்காக ஜாக்லின் தெரியுறாங்க, அதனால தான் நான் அவங்கள எமோஷனலாக இது நாமினேஷனுக்கு வர வச்சு அவங்கள பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ இது என்னோடய கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா வந்து கேஷுவலாக வந்து கேட்டார் சவுண்ட், அதுக்கப்புறம் என்ன பிளான் பிக் பாஸ்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் மூவி தான் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ மூவி கிடச்சா மூவி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஷோக்கு வந்து மூவி பிளான் பண்ணி தான் வந்தேன், பட் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து கேட்டார், சரி இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டதுக்கு 8 வந்து மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன்ட்டே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும், ஸோ அது டிஜிட்டல் ஆகட்டும் மூவியில் ஆகட்டும் எதில் இருந்தாலும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்டர்டெய்னர் அப்படின்னா விவேக் மாதிரி வரணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாட்சனா வந்து கேட்க, அப்படி கிடையாது, எனக்கு வந்து இப்போது விஜய் சேதுபதி ஒரு என்டர்டெய்னர் தான், சிவகார்த்திகேயன் வரைங்க என்டர்டெய்னர் தான், அந்த மாதிரி என்ன ரோல் கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்ம என்ன வேலை கொடுத்தாலும் அதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இஸ் பை.